நரிவிருந்தாக நாட்டில் கழிக்கும் கவி வானர் அளிக்கும் தேசிய தொண்டை சிறந்த பணியாற்றும் தலைவர் அளிக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை அள்ளி இணைத்து நடிக்கும் எமது உயர் ஓவிய நடிகர் அளிக்கும் மேலிமை சபையில் குடியிருக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே சிறந்த தாழ்ந்த முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் எத்தொழிலை செய்தாலும் குற்றமர செய்வது என்பது எளிதல்ல. சமதாய விழுநீரும் சாகரம் தன்னை சேர்ந்தால் குளமன்றே கொள்வதால் குறைகடல் வெறுப்பதுண்டோ? புலவர் தொழில் சபையில் புன் கவியாளர் சேர்ந்தால் நலமன்றே கொள்வதால் நவிழ்வதோ பெரிய குற்றம்? சலதாரிலிருந்து வெளிவரக்கூடிய அசுத்தமான நீரானது சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தில் நிறுத்து போய் கலக்கும் பொழுது அதை தன் இனம் என்றும் உறவினர் என்றும் ஏற்றுக்கொள்கிறதை தவிர விட்டு விடுவதில்லை. அதுபோல பெரியோர்களாகிய உங்களிடத்தில் சிறை விழித்து பறந்துள்ள இந்த புதிய பறவைக்கு சொல் குற்றம், பொற்குற்றம், அபிநய குற்றம் எந்தவித குற்றம் தென்படினும் குற்றமின்மை நீக்கி குணமின்மை கையுண்டு என்னையும் என்னை சார்ந்தோரையும் அன்புடன் நடவடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டாலும் எத்தொழில் செய்தாலும் எம் குலப்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும், அவனின் அருளாசியை பெற வேண்டும். முருகனே, செந்தில் முதல்வனே, வாயுன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கை முகன் தம்பியே, நின்னுடைய தந்தைக்காலே எப்பொழுதும் நம்பியே இருக்கும் குறிஞ்சி நிலவேந்தன் கொற்றவன் நம்பிக்கும் நங்கை மோகினி அளிக்கும் வளர்ப்பு குழந்தையாய் ஏழு உடன்பிறவாத சகோதரர்களுடன் வளர்ந்து வருகின்றேன். நற்றமிழ் மொழியால் அனைத்து மக்களுமே செல்லமாக ஒவ்வொருவோர் இல்லத்திலும் உள்ளவர்கள் உள்ளத்திலும் நல்லதோர் இடம்பெற்று ஸ்ரீ வள்ளி வள்ளி என்று அழைக்கப்பட்டு பற்பல வல்லுநர்களிடம் கல்வி பயின்று கற்றவர் இடத்திலும் என்னை பெற்றவர்கள் இடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாய் இந்த முருகப்பெருமானை இசைத்தமிழ் இயற்றமிழ் நாடக தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழில் பாட்டெடுத்து வணங்கிவிட்டு கலைப்படிக்கு செல்லலாம். அரசரோடு சரியாசனம் கொடுத்து கலைவாணி திருப்பணியை படைந்துவிட்டு கலைப்படுகி செல்லலாம்.
மறக்க முடியாது. அதான் சொல்லுவாங்க, இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவன் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற தன்மையோடு அவர் சொல்றதுக்காக கருத்துல வந்து நிக்கிறேன் பாத்தீங்களா. அந்த தன்மை பேரை வாங்கிட்டு போயிருக்காங்க. சீக்கிரமாக அவர்களுடைய நினைவோடும் காவலுக்கு செல்ல வேண்டும் என்றால் யாரை காண வேண்டும்? முருகனை காண வேண்டும், வேலனை காண வேண்டும். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறை இல்லை, கந்தனுண்டு கவலை இல்லை என்ற வாக்கியத்திற்கு இணங்கியவாறு வேலும் மயிலும் அருளாசி புரியமாக அமைந்தாலும் என்னுடைய குலப்பதிமனுக்காக திணை விதிக்கப்பட்டு திணைகளை காவல் செய்ய நான் வந்திருந்தாலும் என்றுமே வேல் வந்து எனக்கு வாழ்க்கை துணை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் வந்திருக்கேன். இந்த வேல் அங்கே நிற்கிறாள் பார்த்தீங்களா, அந்த அடிக்கா இருப்பாங்க எவ்வளவு அழகா மயில் வாகனத்தின் மீது. போன வருஷம் அவங்கதான் நின்றாரு, இந்த வருஷம் அங்கேதான் நிக்கிறாரு. ஆமா, பொறியியல வித்துட்டு இருக்காரு, காலையில வந்து எல்லாம் வச்சு ஜமாந்து கொண்டு போவாரு. முருகன் இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட என்னுடைய முருகன் நினைத்து என்றுமே அவர் நினைச்சு நினைச்சு ஏங்கிக்கிட்டே இருக்கேன். அதற்கு முன்னாடியாக என்றுமே நம்மளுக்கெல்லாம் அரசர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், மீரம் என்றால் நம்முடைய மண்ணுக்கும் நம்மளுடைய உடல் வலிமைக்கும் கொடுத்து போன மருந்து பாண்டியர்கள் சகோதரிகளை பார்த்து பாடிவிட்டு செல்லணும். சாந்து பொட்டு கலகலே புதுமைதான். ஆமா, நான் ரொம்ப பழைய காலத்தான், அதனால இன்னைக்கு வந்து ஆளுகள் எல்லாம் நீ புதுசு புதுசா சந்திச்சுக்கிறீங்க.
நீங்க எத்தனை மொதல் எழுதி கொடுக்க பார்க்கலாம். நான் வந்ததானே ஒரு நிமிஷம் ஆகுது சரிங்க. அதனால மு என்றால் முகுந்தன், ரு என்றால் ருத்ரன், கா என்றால் கமலாட்சன், முப்பது தேவர்களையும் தன்னுடைய பெயருக்குள் அடக்கி வைத்துக் கொள்ளும் முருக பெருமானை மூவில் கரங்கள் போற்றி, முகமலில் கருணை போற்றி, ஏவரும் துதிக்கின்ற ஈரர் தோழர் போற்றி, காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேல் மலகரி போற்றி, அண்ணன் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கவேல் போற்றி போற்றி என்று சொல்லக்கூடிய எம் குலப்பெருமான் முருகன் எப்பொழுதும் அவருடைய ஆசி கிடைக்குமாறு வந்திருந்தாலும் எப்படியெல்லாம் அவர் நினைத்து இந்த இடத்துல புகழோடு பாட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருந்தாலும் அமைப்பாளரே திருவாரூர் என்னை சந்திக்க. அப்படியா? இல்ல.